Hello friends, ellarkum vanakkam. Welcome to our channel Go Give You. Nama iniki ayurvedic kuliyal powder eppadi seiyradhen paakka porom. Idhila oru 32 vagaiyana porulgal seithiruken. Ellame maximum veetla irukkakoodiya porulgal dhaan. Appra pakkathil irukka ayurvedic kadaigalaiyum kadaikkum. Enna enna seithiruken paathiralam. Oru 1 kilo alavukku pachai payir eduthiruken. Pachai payir edhukagana skin smoothening kagavum skin glow kudukkuradhukagavum pachai payir eduthiruken. இது வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க black marks எல்லாம் ரிமூவ் பண்ணும். அப்புறம் கடலை பருப்பு ஒரு 1/2 கிலோ போல எடுத்துக்கேன். கடலை பருப்பு எதுக்காகனா skin whitening காகவும் instant brightness கொடுக்கிறதுக்காகவும் கடலை பருப்பு நம்ம யூஸ் பண்றோம். இது ஒரு 1/2 கிலோ போல எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு வெயில்ல ஒரு 2 மணி நேர காய வச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். பூச்சி பிடிக்காம இருக்கும். அடுத்து பச்சை அரிசி ஒரு 1/2 கிலோ போல எடுத்துக்கலாம். இது வந்து skin whitening காகவும் அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக மெயினா ஸ்க்ரப்பரா யூஸ் ஆகும். பச்சை அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்து ரோஜா இதழ்கள் வேணும். கெமிக்கல் கலக்காத ரோஸ் பன்னீர் ரோஸா இருந்தாலும் ரொம்ப நல்லதுதான். இது வந்து எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு எடுத்துக்கங்க. அடுத்து திருநீற்று பச்சிலை இது வந்து பொடியாவும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் அது ஒரு 50 கிராம் வேணும். அடுத்து முருங்கை இலை இது ஒரு கைப்பிடி அளவு. புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு. மல்லிகைப்பூ 100 கிராம் அளவுக்கு. இதெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. மரிக்கொழுந்து இது வந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் மரிக்கொழுந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் கூட கிடைக்குது. அது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. அடுத்தது இட்லி பூ. இதை வந்து வெச்சிப்பூன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இட்லி பூ வந்து ஆப்ஷனல் தான். கிடைச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை. நம்ம இந்த பூக்களில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்காகவும் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காகவும் பிளாக் மார்க் போகிறதுக்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது. வீட்டில் இருக்க பொருட்கள் தான். அப்புறம் எல்லாமே ஆயுர்வேதிக் கடையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பை இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அப்புறம் லெமன் தோல் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். மாதுளம்பழத்தோல் ஒரு 10 பீஸ் போல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இது வந்து நம்ம டைரெக்டாக சன்லைட்டில் போட்டு காய வைக்க வேண்டாம். ஒரு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு காய பரப்பி விட்டுட்டு அது மேலே இன்னொரு நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா ஒரு ஷாலோ போட்டு டைரெக்டாக சன்லைட் படாத மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் காற்றுலேயும் பறக்காத மாதிரி இருக்கும். டைரெக்டாக ரொம்ப சன்லைட்டில் பட்டாலும் கருகின மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் காட்டு மஞ்சள். காட்டு மஞ்சள் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு அன்வான்ட் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அடுத்தது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஆவாரம் பூ. இது வந்து ஸ்கின்னை இளமையாக வைக்கிறதுக்காக இந்த ஆவாரம் பூ போடுறோம். இந்த செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கூட இந்த பூக்களை பறித்து கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதிமதுரம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதிமதுரம் ஸ்கின் ரேஷஸ் அலர்ஜி இதெல்லாம் வந்து க்யூர் ஆகும். அடுத்தது ஒரு பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸ்கின் பிரைட்னிங்காக யூஸ் ஆகுது. பூலாங்கிழங்கு வந்து இந்த காட்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல அதே மாதிரி தான். அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இது ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காகவும் இந்த பூலாங்கிழங்கு கோரக்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து கோரக்கிழங்கு. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
இந்த கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு கோரைக்கிழங்குல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, லேடிஸ்க்கு முகத்தில் கையில் காலில் எல்லாம் அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மி ஆயிரும். அதே தானாக கொட்ட ஆரம்பிச்சிரும், அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே உதிர ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஜென்ஸ்க்கு ரெடி பண்ணும்போது இதை தனியாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த பவுடர் மட்டும் லேடிஸ் சேர்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கார்போக அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஸ்கின் கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்போக அரிசி எடுத்துக்கிறோம். ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து உலர்ந்த நெல்லிக்காய், இது 100 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து முகத்தில் இருக்க சுருக்கம் நம்ம ஏஜ்னிங் வந்து தடுக்கிறதுக்காக இந்த நெல்லிக்காய் யூஸ் ஆகுது. இதுவும் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். இந்த குளியல் பவுடரை 6-8 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராது. அடுத்தது கடுக்காய் ஒரு 50 கிராம் போல் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது ஓப்பன் ஹோல்ஸ் போர்ஸ் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், யூஸ் ஆகுது. கருவளையத்தை வந்து இது நீக்கும். கடுக்காய் கருவளையம் போகிறதுக்காகவும் இந்த கடுக்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 50 கிராம் போல் எடுத்துக்கலாம். அடுத்தது வெட்டி வேர் ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கலாம். இது நல்ல வாசனைக்காகவும் வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்தது வசம்பு. வசம்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இது எதுக்குன்னா, பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வசம்பு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஜாதிக்காய் 1 அல்லது 2 எடுத்துக்கலாம். மாசிக்காய் அதே போல் 1 அல்லது 2 அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சந்தனக்கட்டை. உங்களுக்கு வந்து நார்மல் சந்தன பவுட்ரு கிடைக்கும்ல, அது கிடச்சிச்சினாலும் அது வந்து ஒரு 50 கிராம் இல்லைன்னா 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. பாதாம் 5-10 போல் எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டை 50 கிராம் போல் எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டை எதுக்காகனா, நொர வரதுக்காக பூந்தி கொட்டை எடுத்துக்கிறோம். சோப்பு போட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் அருகம்புல் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் இப்படி கிடைக்கிது, 50 கிராம் போல் அதையும் எடுத்துக்கோங்க. அடுத்தது குப்பை மீனி பவுடர் ஒரு 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் கடைகள்லேயே கிடைக்கிது. மேக்ஸிமம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு கிடைக்காத பொருட்கள் ஆப்ஷனல் தான், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எந்தவித ரேஷஸும் அலர்ஜி எல்லாமே போக்கிரும். இப்போ நம்ம வந்து இந்த காட்டு மஞ்சள் அப்புறம் பூளாங்கிழங்கு கோரைக்கிழங்கை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வீட்டில் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மூணும் வந்து சேர்த்தக்கூடாது. அதனால் இதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைக்க முடியும். பெரிய மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், வேர்த்து வராமல் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்ததும் அப்போ உடனே மூடி போட்டு வச்சிடக்கூடாது. இந்த பேக்கெட்டில் இருக்க அருகம்புல் பவுட்ரையும் அப்புறம் வந்து குப்பை மீனி இல்லை பவுட்ரையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. ஈரப்பதம் போகினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பெரியவங்க முதல் சிறியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ், அலர்ஜி, ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு தேமல் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிரும். நீங்களே இதோட ரிசல்ட்டு கண்கூடாக பார்ப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.